are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். இன்னி தேதி பிப்ரவரி 1st நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ கிரிப்டோ மார்க்கெட் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் வாலடைலாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஷிபாயினு டிரான்சாக்ஷன் ஜான்வரியில் மட்டுமே 40% ட்ராப் ஆயிருக்கு. ஷிபாயினோட அடாப்ஷன் மக்கள் மதியில் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் சண்டே மட்டும் 57 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த வீக்கில் வந்து 322 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸை பர்ன் பண்ணியிருக்காங்க. ஜுவலிக் ஃபார்மா இப்போ பிளாக் செயின் டூல யூஸ் பண்ணி கோவிட் வேக்சின் வந்து ட்ராக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 0.1 ETH ஹோல்ட் பண்ணிருக்க இத்தீரியம் அட்ரஸ்க்குலாமே வந்து ஒரு நல்ல ஹைட் ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து கிரிப்டோவை பேன் பண்ணா ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. டெரா லூனா $50 கீழே டிராப் ஆயிருக்கு. 2022 ஜனவரியில மட்டுமே பிட்காயினோட பிரைஸ் 20% டிராப் ஆயிருக்கு. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே வந்து நம்ம மங்களகரமா ஷிபாயினு கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷிபாயினு 2021 ரொம்பவே வந்து பாப்புலாரிட்டி கெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இந்த டீசென்ட்ரலைஸ்டு மீம் டோக்கன் வந்து டிரான்சாக்ஷனில் பார்க்குறப்போ ஸ்லோவாக வந்து லூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டிசம்பரில் ஷிபாயினோட டோட்டல் டிரான்சாக்ஷன் வந்து 4.75 lakhs இருந்தது. இப்போ பிளாக் செயின் அனாலிட்டிக்ஸ் வெப்சைட் blockc.info கொடுத்த டேட்டா படி பார்த்தோன்னா ஜான்வரியில் டிரான்சாக்ஷன் பார்க்குறப்போ ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 278,000 டிரான்சாக்ஷன் தான் இருக்கு. லாஸ்ட் 2 months கம்பேர் பண்ணும்போது ஜனவரி மந்த் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 41% வந்து டிரான்சாக்ஷன் வால்யூம் கம்மியாக இருக்கு. ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட தான். பிரேசில் பீச்சில் வந்து ஒரு டிக்டாக்டர் அண்ட் யூடியூபர் வந்து பீச்சில் நடந்து போகிறப்போ அங்கே ஒரு கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காரு. பட் ஸ்நாக்ஸ் வாங்கினது வந்து மேட்ரு கிடையாது, அந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து பில் பே பண்ணது தான் வந்து இங்கே ஒரு பெரிய மேட்டராக இருக்கு. அந்த கடையில் வந்து ஷிபாயினுவை பேமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் வந்து ஜாலியாக 1.5 lakh ஷிபாயினு டோக்கன்ஸை வந்து பே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு சில நாட்டில் வந்து கிரிப்டோக்கு நிறைய ஃபேவரான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட அடாப்ஷன் ரேட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அப்படிதான் வந்து பிரேசில்ல இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட தான். ஷிபாயினு கம்யூனிட்டி நம்ம பார்க்கும்போது ரொம்ப பாப்புலரா இருந்திருக்காங்க. பட் ரீசென்ட் டேஸா வந்து ஷிபாயினு கம்யூனிட்டி வந்து ஷிப் டோக்கன்ஸை பர்ன் பண்றதுல கொஞ்சம் பிஸியாவே இருக்காங்க. இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி ஷிபாயினு ப்ரைஸை வந்து ஒரு லாங் டேர்முக்கு சஸ்டெயினாக வச்சுக்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஈத்தர் ஸ்கேன்லேருந்து கிடச்ச டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் வீக் மொத்தமாக ஒரு 52 டிரான்சாக்ஷனில் 322 ஷிப் டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் சண்டே மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 57 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஷிபாயினு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் வந்து சிங்கப்பூரில் இருந்தான். சிங்கப்பூர் பேஸ் பண்ண ஜுவலிக் ஃபார்மசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ இவங்க வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி மெடிக்கல் ட்ராக்கிங் டூலாக இருக்கக்கூடிய ஈஸி ட்ராக்கர் யூஸ் பண்ணி வந்து கோவிட் வேக்சினை ட்ராக் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ கோவிட் வேக்சினை ட்ராக் பண்ணுறதுக்கும் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோ உலகத்தில் பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னு உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் வந்து இத்தீரியம் பத்தி தான். கிளாஸ் நோட்ல இருந்து கிடைச்ச டேட்டா படி பார்த்தோம்னா இத்தீரியம் அட்ரஸஸ் வந்து ஒரு 0.1 ETH மேல ஹோல்ட் பண்றவங்க வந்து புது ஹை வந்து ரீச் ஆயிருக்கதா தெரியுது. 0.1 ETH ஹோல்ட் பண்ண யூசர்ஸ் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6.8 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் டைரக்டா வந்து ரஷ்யால இருந்தான். ரஷ்யால கிரிப்டோ பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ரெகுலேட்டரி மெஷர்ஸ் வந்து கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து கிரிப்டோ மைனிங்க்கு சில ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது ரஷ்யாவோட ஃபார்மர் பிரசிடென்ட் ரஷ்யன் கிரிப்டோ பேன் பற்றி அவரோட கன்சர்ன்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருந்தார். இந்த பேனை இனிஷியேட் பண்ணால் ஈகோ சிஸ்டமில் நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு அவரோட கருத்தை வந்து முன்னெச்சிருக்காரு. ஸோ ரஷ்யாவிலேருந்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து டெரா லூனா கிட்ட இருந்தால். போன வருஷம் டெரா லூனா பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தது. அதுவும் இயர் எண்டில் மட்டுமே வந்து பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போது ஜான்வரி 2022 பார்த்தோன்னா டெரா லூனா கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் டைம் December 27th வந்து $103 ரீச் ஆகி ஒரு ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருந்தது. அந்த ஆல் டைம் ஹை கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி மந்த் நவம்பர் மந்த்து கன்சிடர் பண்ணுறப்போ கூட அதோட ஒரு கம்மியான வேல்யூவில் தான் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் பிட்பிஎன்எஸ் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி பார்க்கறதுல 4200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்றுலாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு $50 கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டுருந்து. டெரா லூனா இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இல்லை. பட் எதனாலன்னு பார்த்தோன்னா மார்க்கெட் கொலாப்ஸ்னால தான் வந்து இது காரணமாக இருக்குது. இந்த இயர் எண்டுக்குள்ளே டெரா லூனா ஒரு பெரிய ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நீ லாஸ்ட் அப்டேட் பிட்காயின் பற்றி தான். 2022 ஜான்வரியில் பிட்காயின் ஒரு வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. காயின் கிளாஸ்லேருந்து கிடச்ச ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா ஜான்வரி 2022 தான் வந்து ஒரு லீஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மந்தாக இருந்திருக்கு. இந்த வருஷம் பிட்காயின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பிட்காயின் கிட்ட வந்து பெரிய லெவல் சர்ப்ரைஸ் பிளஸ் பெரிய அளவுக்கு பம்ப் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிட்காயின் இந்த வருஷம் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இன்றைக்கி நியூஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக வந்து கிரிப்டோ என்தூசியாஸ்ட்டாக இருந்தாங்கன்னா, கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.